ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்தம்மா சமையல். இப்போ வந்து நான் இந்த பிரண்டையை வச்சு நான் துவையல் அரைக்க போகிறேன். இது வந்து பக்கத்தில் தான் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன், கடையில் வாங்கலை, இங்கே வேலியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பாருங்கள், இதுவே வந்து உங்களுக்கு வந்து எல்லா இதெல்லாம் நான் போடலை. இதுலேருந்து நான் வந்து கொழுந்து பகுதி வரும் பாருங்கள், மேலே இருக்க பாருங்கள், அந்த பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி இது வந்து கொஞ்சம் கீழே உள்ள பகுதி வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்கும், இது வந்து லைட் கலரில் இருக்கும், அதுதான் உங்களுக்கு வந்து எலசு, உங்களுக்கு பிஞ்சு, அதை தான் நம்ம வச்சு இப்போ துவையல் அரைக்கணும். இது நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், கையை வந்து நல்லா எண்ணெயை வச்சு நல்லா தடவிக்கிட்டேன். ஏன்னா கையை வந்து நம்ம அரிக்கும், அதனால் வந்து நான் எண்ணெயை கையில் நல்லா தடவிக்கிட்டு தான் இந்த கொழுந்தெல்லாம் ஒன்று ஒன்றா பிச்சு இதை இந்த மாதிரி உடச்சி எடுத்து, இது வந்து முத்தல் பகுதி, அந்த நல்ல டார்க் க்ரீன் பக்கத்தை எடுக்க வேண்டாம், எலசாக இருக்குது பாருங்கள், லைட் க்ரீன் உள்ள கலரை மட்டும் எடுத்து நான் கட் பண்ணி இதை கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாத்தையும் தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நான் வந்து துவையலை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால், இதை பாருங்கள், ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், சிவப்பு மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி, பெருங்காயம், உப்பு, இது நல்லெண்ணெயில் தான் நான் வதக்கணும். இப்போ நான் வந்து இந்த இது புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய், இதில் தான் நான் வதக்க போகிறேன். இப்போ வந்து அடுப்பை வந்து சூடு பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இதுக்கு வந்து நான் இந்த வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை போட்டு அதோடு நான் வறுத்துக்கிறேன், மிளகாய். அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு, நான் பெருங்காய பவுடராக இருக்குது அதனால் லாஸ்ட்டாக நான் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன், தாளிக்கும் போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் போட்டுட்டு நான் தாளிச்சுப்பேன், அப்போ வந்து நான் பெருங்காய பவுடரை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு அதை தாளிக்கும் போது நம்ம எல்லாத்தையும் இந்த பெருங்காயத்தை நான் சேர்த்துக்கலாம், ஏன்னா கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துக்கலை. அப்புறம் இந்த மாதிரி வதக்கிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த பிரண்டை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, நல்ல பசியை தூண்டும், ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும், வயிற்றுள்ள புண்ணுலாம் இருக்குது பாருங்கள் அந்தமாரி இருந்தால் இந்த பிரண்டை துவையல் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அப்போல்லாம் வந்து அடிக்கடி இது வந்து நம்ம அம்மா காலம் பாட்டி காலத்தெல்லாம் அடிக்கடி செய்வாங்க, இப்போ யாரும் இதெல்லாம் செய்கிறது கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து கடையில் வந்து இப்போ கடைச்சி எல்லாம் வாங்குறாங்க, அந்தளவுக்கு அது வந்து இலசாக இருக்கிறதுல எல்லாம் முத்துனதாக தான் இருக்குது. நீங்கள் இதேமாரி ஒரு கிளையை ஒடிச்சு வாங்கிட்டு வந்தால் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒடிச்சு நாங்கள் கொல்ல பக்கத்தில் வச்சிங்கன்னு வச்சுங்க, இது நல்லா படந்து வரும், அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக செவர வரட்டும், வந்தவொடனே நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த பிரண்டையும் அதோட போட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள். மிளகாய் வந்து மிளகாய் உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க நான் வறுத்துட்டேன். அடுத்தது இந்த பிரண்டையும் அதோடைய போட்டுக்கிறேன், புளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த புளியை அதோட நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சிக்கணும். உப்பு வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம், கல் உப்பு போட்டுங்க. கல் உப்பு போட்டு இது நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்மா. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். இங்கே இந்த பாருங்கள், இந்த கலர்லாம் மாறிடுச்சு, நான் அதை நல்லா வந்து பிரண்டை இந்த மாதிரி தான் நீங்கள் வதக்கிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆறுன வச்சு அரைக்கணும். இந்த பிரண்டை வந்து இந்த குழந்தைங்க சின்ன பிள்ளையில பசியில் சாப்பிடாது, அப்போ நீங்கள் பெரியவங்க யாருக்குமே பசி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிரண்டை இதேமாரி வந்து நீங்கள் துவையல் செஞ்சு கொடுங்க, நல்லா பசியை வந்து இது தூண்டும். அடுத்தது என்னென்னா, காலில் கை வந்து சுளுக்கு விழுந்துருச்சுன்னா நமக்கு கால் கை வலி வரும், சுளுக்கு விழுந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணும், இந்த பிரண்டை புளி உப்பு மூணையும் வச்சு எல்லாத்தையும் நல்லா வச்சு நல்லா அரைச்சிட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி கொதிக்க வைக்கணும். அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அப்படியே அரைச்சது அப்படியே கொதிக்க வச்சு எல்லாம் சுட்டோட நீங்கள் வந்து 10 மாரி போட்டிங்கன்னு வச்சுக்க, இந்த வலியெல்லாம் குறையும் உங்களுக்கு. அதுக்கு வந்து இந்த பிரண்டை வந்து ரொம்ப நல்லது, இது நானே செஞ்சு பார்த்துருக்கேன். எனக்கு கால் வலி வரும்போது நான் வந்து பிரண்டை வாங்கிட்டு வந்து, அப்போ நான் கடையில் தான் வாங்கினேன், வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி புளியும் உப்பும் வச்சு அரைச்சிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதை லேசாக கொண்டு இந்த ஆலக்கரண்டியிலே நீங்கள் கொதிக்க வச்சு அப்படியே 10 போட்டிங்கன்னு வச்சுக்க, அந்த வலியெல்லாம் உங்களுக்கு குறையும். இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து நிப்பாட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதையும் வந்து இந்த வானிலையே போட்டு நான் இதோட போட்டு லைட்டாக ஒரு பிரட்டை பரட்டிக்கிட்டு இதையும் சேர்த்து அந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பிரண்டையோட சேர்த்து நம்ம அப்படியே அரைச்சிடலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா போட்டுங்க, அல்லது வேணும்னா விட்டுருங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் கூட வதக்கி போட்டுக்கலாம், பூண்டும் வதக்கி போட்டுக்கலாம், அது வந்து உங்களுக்கு எது விருப்பமோ எப்படி வேணாலும் செஞ்சுங்க. எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதாக, பூண்டு வந்து உடம்புக்கு நல்லது, சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 2 சின்ன வெங்காயம் அதுவும் சேர்த்து ஒரு பூண்டு பள்ளியும் போட்டு வதக்கி அப்படியே நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அதை சேர்க்கலை, சும்மா வெறுமனையாக தான் அரைச்சிருக்கேன். இதோட நம்ம வறுத்துட்டு இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, நான் கடுகு சேர்த்துக்கிறேன், கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், அதோட பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன்.
பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து அதோட சேர்த்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டோம்னாவே உங்களுக்கு நல்ல அப்படியே வீணாக போகாது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் நான் வந்து இதிலேயே இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கி அப்படியே எடுத்து வச்சுருவேன். உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தண்ணி, சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வந்து அப்படியே வதக்கி கொட்டிக்கலாம். மிக்சியில் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து தேங்காவும் நான் வறுத்து போட்டுருக்கேன், அதனால் டக்குன்னு வீணாகாது, புளி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு நாலு நாள் வரைக்கும் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் அப்படியே. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இது வந்து வயிற்று புண்ணு, ஜீரணம், கால் வலி, கைவலி எல்லாத்துக்குமே இந்த பிரண்டை வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள்.